பிரான்ஸ் தம்பிதம் அடையும் ஆபத்து சமூக மட்டத்தில் தீவிரமடையும் தொற்று பிரான்சில் சுக விடுப்பு எடுப்பவர்களின் எண்ணிக்கை பல மடங்கினால் அதிகரித்துள்ளமையினால் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரையான நாட்களில் இந்த சுக விடுப்பு எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் பல அத்தியாவசிய இடங்கள் மூடப்படும் அபாயத்திற்கு உள்ளாகியுள்ளன விடுப்பில் செல்லும் ஊழியர்களின் வெற்றிடங்களை நிரப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் திகதி ஐயாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று பேர் சுகையின விடுப்பு எடுத்திருந்ததாக செய்தி வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தோரு பேராக அதிகரித்துள்ளது இது எழுநூற்று நாற்பது சதவீத அதிகரிப்பாகும் என குறிப்பிடப்படுகிறது கொரோனா தொற்று அதிகரிப்பே இந்த சுகையின விடுப்பு எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு காரணமாகும் தற்போது சுகையின விடுப்பில் உள்ளவர்களில் பெரும்பாலும் கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என தரவுகள் தெரிவிக்கின்றன அதுடன் தொடருந்து சேவைகளும் இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பாதிப்படைந்துள்ளன கொரோனா தொற்று பரவல் காரணமாக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தெரிவித்திருந்தது கொரோனா தொற்று அதிகரிப்பால் பயணிகள் போக்குவரத்து குறைவடைந்துள்ளது என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் தொடர்ந்து சேவைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் பலர் சுகவீன விடுப்பில் உள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல ஊழியர்கள் கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்தபையினால் பலர் தனிமைப்படுத்தலில் உள்ளனர் இதனால் பயணிகள் வரத்து குறைந்துள்ளது மாகாணங்களுக்கு இடையிலான தொடருந்துகள் தேவைக்கு ஏற்றாட் போல மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே நிலைமை நீடித்தால் பிரான்ஸ் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்கள் மூடப்படும் அபாயம் உள்ளது என துறைசார் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்